Previous video, Snowflake எப்படி ஒரு table create பண்ணி அதை access பண்ணது with the local file ஓட அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல அது நம்ம AWS services ஓட எப்படி connect பண்ணி நம்ம data access பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதே மாதிரி upcoming வீடியோல Azure and GCP ல எப்படி நம்ம data access பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். AWS services ல S3 அதாவது simple storage service அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸ்க்குள்ள தான் நம்ம டேட்டாவை லோட் பண்ணி அது மூலமா நம்ம Snowflake ல இன்ஜெக்ட் பண்ண முடியும். அந்த சர்வீஸை இங்க நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ S3 அதுக்கு பக்கெட்டுக்கான நேம் நான் பார்த்தீங்கன்னா மை S3 பக்கெட் 2020 12 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த பக்கெட்குள்ள சாம்பிள் டேட்டா செட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ள தான் என் டேட்டா ஃபுல்லாமே வச்சுருக்கேன் வித் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட் CSV, ORC, Pocket and other sample files எல்லாமே வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல்ஸ்ல இருந்து நான் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி Snowflake-ல இந்த ஃபைல்ஸை ரெஃபர் பண்ணி அங்கே நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். AWS அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டேஜஸ் அண்ட் டேபிள் வேணும். ஸோ அதனால் இங்கே நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டேபிளோட நேம் பார்த்தீங்கன்னா ஹலோ யூசர். இந்த டேபிளுக்கு தேவையான எல்லா டேட்டாவோட காலம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் இருக்குது ப்ராப்பராக. ஸோ அதுக்கான காலம் நேம் அண்ட் டேட்டா டைப் நான் இங்கே அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டேஜ் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டேஜ் மூலமாக தான் நம்ம டேட்டாவை லோட் பண்ண முடியும். இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த AWS-ல இருக்கிற அந்த யூஆர்எல் லொக்கேட் பண்ணி எந்த ஃபைலை நான் லோட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா சாம்பிள் டேட்டா செட் /CSP அப்படின்னு நான் லொக்கேட் பண்ணியிருக்கேன். அண்ட் கிரெடென்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ரீட் ஒன்லி ஆக்சஸ்க்கான கிரெடென்ஷியல் இங்கே நான் பாஸ் பண்ணுறேன் AWS கீ அண்ட் சீக்ரெட் கீனு. ஸோ டேபிளும் கிரியேட் பண்ணிட்டோம் அஸ் வெல் அஸ் ஸ்டேஜஸும் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த டேட்டாவை எப்படி அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிரியேட் பண்ண ஸ்டேஜஸ்க்குள்ள என்ன ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு லிஸ்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட் அன் அட் ஸ்டேஜ் நேம் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பக்கெட்டோட நேம் இருக்கும். அந்த பக்கெட் நேமில் என்னென்ன ஃபைல் இருக்குன்றத நீங்கள் பார்க்கலாம். அந்த CSV ஃபோல்டருக்குள்ளே நான் போட்டிருக்க ஃபைல் பார்த்தீங்கன்னா user.csv அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது வித் சைஸோட. இந்த ஃபைலை நீங்கள் ஸ்டேஜ் மூலமாக டேபிளுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு காப்பி கமெண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ கமெண்ட் பார்த்தீங்கன்னா காப்பி இன்டூ ஹலோ யூசர் ஃப்ரம் அட் ஸ்னோ ஸ்டேஜ். ஸோ ஹலோ யூசர் அப்படிங்கிறது டேபிளோட நேம், அட் ஸ்னோ ஸ்டேஜுங்கிறது வந்து ஸ்டேஜோட நேம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் லோட் பண்ணலாம். லோட் பண்ணி முடிச்சோடனே கீழே பார்த்தீங்கன்னா லோடட்ங்கிறது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் வித் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் லோட் ஆயிருக்குன்ற இன்ஃபர்மேஷனோட. ஒன்ஸ் டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நீங்கள் செலக்ட் கமெண்ட் வச்சு வேலிடேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி எஸ்கியூல இருக்க கவுண்ட் குவரி யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் எவ்வளோ ரெக்கார்டு இருக்குன்றது பார்க்குறேன். ஸோ 12 435 ரெக்கார்ட்ஸ் வந்து லோட் ஆயிருக்கு. இந்த ரெக்கார்ட் தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் லோட் ஆயிருக்குன்றது நம்ம பார்த்தோம். தேங்க்ஸ் டு வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் அண்ட் இன்ட்ரெஸ்டட் டாபிக்ஸ் இன் கமெண்ட்ஸ். நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற டாபிக் வேல்யூபுளாக இருந்தால் வி வில் மேக் சம் வீடியோ அண்ட் ஷேர் இன் அவர் சேனல்.